வெல்கம் பேக் டு மெசேஜ் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம அதை பற்றி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா கௌதம் கேமிங் கிரியேட் பண்ணி டிஎன்எஸ்டிசி இந்திய ஷாஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிற டிஎன்எஸ்டிசி ப்ரோட்டோ டைம் பாஸ் மோடோட ரிலீஸ் டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு க்ளியராக புரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோடு வந்து பெய்டாக ஃப்ரீயானு நிறைய பேர் போன வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க அதுவும் வந்து தெளிவாக சொல்லப்படும் தெளிவாக நான் கமெண்ட்லேயே சொல்லிட்டேன் என்ன பெய்டாக ஃப்ரீயானு இருந்தாலும் இந்த வீடியோவில் அதை பற்றி தெளிவாக நான் சொல்கிறேன் அதுக்கடுத்து ரிலீஸ் டேட்டையும் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள நம்ம போகலாம் இந்த பஸ் மோடுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து இந்த பஸ் மோடோட கிரெடிட்ஸ் பூராமே கௌதம் கேமிங் தான் சரிங்களா இப்போ வந்து டிஎன்எஸ்டிசி இந்து ஒரு சேனல் வந்து கௌதம் கேமிங் மோடு நல்லா பண்ணுறத பார்த்துட்டு கௌதம் கேமிங்கிட்ட பெய்டுக்கு எனக்கு ஒரு மோடு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த மோடு தான் இது சரிங்களா டிஎன்எஸ்டிசி ப்ரோட்டோ டைப் மோடையும் கௌதம் கேமிங் செஞ்சு டிஎன்எஸ்டிசி இந்து சேனலுக்கு தராரு அந்த சேனல் வந்து தான் மோடு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா கௌதம் கேமிங் பண்ண முடியாது ஏன்னா அவர் வந்து பெய்டுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காரு டிஎன்எஸ்டிசி இந்துசியாஸ் சேனல் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீயாக அந்த மோடு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போயும் புரியலின்னா இதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஓகேங்களா பெய்டு மோடு நமக்கெல்லாம் கிடையாது நமக்கெல்லாம் ஃப்ரீ மோடு தான் கௌதம் வந்து பெய்டுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காருன்னு நான் சொன்ன போன வீடியோவில் கடைசியில் டிஎன்எஸ்டிசி இந்துசியாஸ் ஃப்ரீயாக வந்து இந்த மோடு வந்து நமக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லாமல் விட்டுட்டேன் போன வீடியோவில் அதுதான் பிரச்சனை நினைக்கிறேன் எல்லாருமே வந்து பெய்டாக ஃப்ரீயாக ப்ரூ பெய்டாக ஃப்ரீயான்னு கேட்டிருந்தீங்க அதனால தான் நான் க அதாவது பப்ளிக் ரிப்ளேயில் வந்து பின் பண்ணி வச்சிட்டேன் கமெண்ட்டை இந்த மோடு வந்து பெய்டு கிடையாது ஃப்ரீ தான் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி டிஎன்எஸ்சிசி இந்தியாஸ் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க போல் அதை அதையும் நான் பார்த்தேன் ருப்பீஸ் அவ்வளோன்னு தெரில ஆனால் பெய்டுன்னு போட்டிருந்தாங்க என்னவங்க பெய்டுன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நேற்று நேற்று தான் போட்டிருக்காங்க போல் வீடியோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ அப்படின்னு போட்டு ரிலீஸ் ஸ்டேட்டும் வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மோடோட ரிலீஸ் டேட் அப்படின்னு ஸ்கேட்டிங் என்னென்னு என்னன்னு அதுக்காங்காடி எப்படி சொல்கிறது இந்த பஸ் மோடு கௌதம் கேமிங் க்ரியேட் பண்ணியிருக்காரு அடுத்து இந்த அடுத்து வந்து இன்னொரு பஸ் மோடு வேறு பண்ணுறாரு நேற்றாக வீடியோ போட்டார் எஸ்சிடிசி நானும் கூட பஸ் மோட்ஸ்லாம் பண்ணலான் இருக்கேன் கௌதம் கேமிங் வந்து எனக்கும் சொல்லித்தரேன் இருக்காரு யாரெல்லாம் என்னோடய பஸ் மோட்டருக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ்மெண்ட் சொல்லுங்கள் அவர் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிட்ருந்தார் வீடியோ அந்த வீடியோ பார்த்து நான் பண்ணணும் சரிங்களா அந்த வீடியோவை பார்த்து நான் வந்து பஸ் மோட்ஸ் வந்து பண்ணணும் அந்த வீடியோ எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனது தான் உங்களுக்கு வீடியோவோ போட்டார் அடுத்து இந்த பஸ் மோட்ஸ் செய்ய போகிறேன்ட்டு அதனால் மறக்காமல் எல்லோரும் கௌதம் கேமிங் சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குறதோ நம்ம ஃபுல் ரிவ்யூவோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஜெமினி கோச்சோட இது ரிலீஸ் டேட்டும் தெரிஞ்சிருச்சு அதுவும் இன்றைக்கி வீடியோ வரும் ஓகே கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் வரும் கன்ஃபார்ம் வரும் தான் நினைக்கிறேன் அவர்கிட்ட ஃபைனல் மோட் வாங்கி என்னென்ன ரெண்டாவது அனிமேஷன் ஃபியூச்சர்ஸ் என்ன மூணாவது அனிமேஷன் ஃபியூச்சர்ஸ் என்ன வச்சுருக்காங்கங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே இந்த பஸ் மோடோட ரிலீஸ் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா வர்ற பதினொன்றாம் தேதி வர்ற பதினொன்றாம் தேதினா பத்து மாதம் கரம்ச்சில் வரப்போதில்லை நாளைக்கு தான் சரிங்களா இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இந்த மோடோட ரிலீஸ் டேட் வந்து செவ்வாய்க்கிழமை அதாவது நாளைக்கு பதினொன்னாந்தேதி சரிங்களா பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதை விட தெளிவாக சொல்ல முடியாது சரிங்களா இதோட ரிலீஸ் டேட் வந்து பதினொன்றாந்தேதிங்க இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சு அதாவது டிஎன்எஸ்சிசி இந்தாஸ் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சேனலை ஃபாலோவ் பண்ணாதவங்களுக்கு நான் சொல்லித்தான் தெரியணும் இல்லை நேற்று நைட்டே கவுதம் கேமிங் வீடியோ போட்டார் அதுலேயும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஓகே இதோட ரிலீஸ் டேட் சொல்லியாச்சு இதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணேன் மறுபடியும் அடுத்த வீடியோ மூலமாக அவங்களெல்லாம் சந்திக்கிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணிக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற செலக்ட்னுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கூடனு கூட நாட்டிஃபிகேஷன் வரும் ஜஸ்ட் க்ளிக் பண்ணால் நம்ம வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம நிறைய வீடியோஸ் இருக்குது எல்லோரும் பஸ் சீட்டை அப்டேட் பற்றி கேட்டுட்ருக்கீங்க அது அப்டேட் பற்றியும் ஒரு சைடில் போயிட்டுருக்கு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த யாரோ எந்த சேனல்ஸ்னு தெரியல பஸ் சீட் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரிலீஸ் டேட் சொல்லியிருக்கிற மாதிரி எல்லா தமிழ்நிலை வச்சு போட்டுட்ருக்காங்க நானும் தான் பார்த்தேன் அதை பற்றி நான் தெளிவாக விசாரிச்சுட்டு அது என்னங்கிறத பற்றி போடலாம் ஏன்னா டக்குன்னு எடுத்தோன்னே ஒரு எந்த ஃபேக்கான வீடியோவும் நான் போடக்கூடாது அதனால் அதை பற்றி தெளிவாக விசாரிச்சுட்டு நான் பசிட்டு அப்டேட் வீடியோ கன்ஃபார்ம் போடுறேன் தெளிவாக விசாரிச்சுட்டு தான் போடுவேன் ஓகே ஓகே மறுபடியும் மறுத்து வீடியோ மூலமாக உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்